சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் தீபாவளி பண்டிகை வர்றத ஒட்டி செட்டிநாடு பலகாரங்கள் தயாரிக்கிற பணி மும்முரமா நடைபெற்றுட்டு வருது. இது பத்தின ஒரு செய்தி தொகுப்பு தான் நாம இப்ப பார்க்க போறோம். செட்டிநாடு இப்படி சொன்னாலே விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற ஊர். கட்டிடக்கலையையும் செட்டிநாடு பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்குது. அதே மாதிரி செட்டிநாடு பலகாரங்கள்னாலே தனி சுவைதான். காரணம் சுத்தமான எண்ணெய் மற்றும் தரமான மூலப்பொருட்கள் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கிறதால இந்த பலகாரங்கள் ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். பொதுவா காரைக்குடினா நினைவுக்கு வர்றது சாப்பாடு. அதிக ருசி மற்றும் பல வகையான புதுமையான உணவு வகைகள் ருசியாகவும் அனைவரும் விரும்பி உண்ணுற வகையில இருக்கிறதால சுற்றுலா வர்ற பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்கள்னு எல்லாரும் இந்த செட்டிநாடு காரைக்குடி உணவு வகைகளை விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பலகாரங்களையும் வாங்கிட்டு போறாங்க. இப்போ செட்டிநாடு பலகாரங்களான அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய மணக்கோலம், அதிரம், உருண்டை, சீடை, சீப்பு சீடை, மாவு உருண்டை, தேன்குழல், லட்டு, வத்தல் வகைகள் அப்படின்னு தீபாவளி பண்டிகைக்கு பல்வேறு பலகாரங்கள் இப்போ தயாரிக்கப்பட்டு வருது. இந்த வகை பலகாரங்கள் தீபாவளிக்கு மட்டுமல்லாம எப்பவும் தயாரிக்கப்படுறதுதான் சிறப்பு. கை முறுக்குகள்ல 4 சுற்று, 5, 6, 7 சுற்றுகள் மற்றும் 9 சுற்றுகள் வரைக்கும் தயாரிச்சுட்டு வராங்க. இது தவிர தட்டை, ஜாங்கிரி அப்படின்னு சொல்லப்படுற ஜிலேபியும், மிக்சர், மைசூர் பாக்கு அப்படின்னு தீபாவளிக்காக ஸ்பெஷலா பல வகையான பலகாரங்கள் காரமாகவும் இனிப்பும் கலந்து தயாரிக்கப்படுது. இங்கு தயாரிக்கப்படுற செட்டிநாடு பலகாரங்கள் சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, ராமநாதபுரம்னு பிற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாம வெளிநாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல வசிக்கிற இந்த பகுதியை சேர்ந்தவங்க தங்களோட உறவினர்களுக்கு செட்டிநாடு பலகாரங்களை தீபாவளிக்கு அனுப்புறதும் சிறப்பம்சம். இது வந்து காரைக்குடி பக்கத்துல கோட்டையூர் அப்படிங்கிற ஏரியால இருக்கு. கோட்டையூர் வசந்தமல்லிகை ஸ்டாப் கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு 20 வருஷமா இருக்கு, 20 இயர்ஸா இருக்கு. இது இங்க வந்து என்னென்ன வெரைட்டி செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, முறுக்கு, அதிரசம், மணவளம், மாவுருண்டை, சீடை, சீப்புச்சீடை, தட்டை, கைமுறுக்கு, இது எல்லாமே ஆஷிஷுவலா எல்லா டேஸ்லயும் கிடைக்கும். அப்புறம் இப்போ தீபாவளிக்காக தீபாவளி ஸ்பெஷலுக்கு இந்த 10 ஐட்டத்தோடு சேர்த்து லட்டு, மைசூர் பாக்கு, பாதுஷா, ஜாங்கிரி, இன்னும் என்ன ஆர்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்களோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே ஒரு 20 பேர் கேஷுவலாக வேலை பார்த்துட்ருக்காங்க. 20 பேருமே ஹார்ட் ஒர்க்கு, 20 பேருமே வந்து எங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அடுத்தடுத்த வேலைக்கு தயாராகுவாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸ் தான் எல்லாருமே. இசும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே. செய்கிற போடுற தண்ணியிலருந்து அரிசி, உளுந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் குவாலிட்டி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆயில் கூட மறுபடியும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா அது அவ்வளோதான். அதனால தான் பலகாரம் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாங்குறாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அடுத்த தடவை வேறு எங்கேயுமே போய் வாங்க மாட்டாங்க. அவ்வளோக்கு பெஸ்ட்டாக இருக்குது, உங்களை தேடி நாங்கள் வரோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என் பேர் சுதா. நான் இங்கே ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறது இங்கே வந்து முறுக்கு, அதிரசம் எல்லா பலகாரம் செய்கிறாங்க. நல்லா தரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது. நாங்கள் வெறும் லேடிஸ் மட்டும் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ற பொருள் செய்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் செய்ய விரும்ப மாட்டாங்க. தீபாவளி நேரத்தில் வேலைக்கு ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் செய்ய டைம் இருக்காது. நாங்கள் வந்து அதனால் நிறைய பேருக்கு எல்லா பலகாரம் செஞ்சு கொடுக்கறதுனால ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இங்கே வந்து பலகாரம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, சுத்தமாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி எந்த எல்லா ஊரில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் வந்து வாங்கிட்டு போவாங்க. வெளியூருங்களுக்கும் நாங்கள் செஞ்சு வெளிநாட்டுங்களுக்கும் அனுப்பி விடுறோம். தீபாவளிக்காண்டி நாங்கள் நிறைய பலகாரம், இப்போ டெய்லி செய்கிற பலகாரத்தை விட நிறைய பலகாரம், லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாகு, மிக்சர், பாதுஷா, எல்லா ஐட்டங்களும் நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் செட்டிநாட்டு பலகாரம் செய்கிறேன். 20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நல்லா பலகாரம் நல்லா பண்ணணும், நல்லா நாலு பேர் வந்து வாங்கணும், நல்லா விருப்பமாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். 10 பேர் வேலை செய்கிறோம், 10 பேருக்கும் வேலை கொடுக்குறோம், டெய்லி வேலை கொடுத்தாரோம். நல்லா எல்லாருமே நல்லா பலகாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டுகளில் இருந்தெல்லாம் வந்து வாங்குறாங்க. இதில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊருக்கும் வந்து இந்த பக்கத்தில் தெரிஞ்சவங்க பூரா பேருமே வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் தீபாவளிக்காக வேண்டி ஸ்பெஷலாக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வர்றவங்க நல்லா வந்து வாங்கிட்டு போகிறாங்க, நல்ல பேர் இருக்குது எங்களுக்கு. செட்டிநாடு பலகாரங்கள் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பல சிறப்புகளை கொண்ட செட்டிநாடு பலகாரங்கள் தீபாவளிக்காக அதிக அளவில் தயாரிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.